ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மில்க் பவுடர் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக சட்டன் நம்ம செஞ்சிடலாங்க. இதில் டபுள் டேஸ்ட்டோட டபுள் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுனே வீடியோ கிளப்பி பார்க்கலாமா? இந்த மில்க் பவுடர் ஸ்வீட் செய்கிறதுக்கு கால் கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அதே அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது இந்த சர்க்கரையும் பாலும் நல்லா கரைச்சி விட்டுறலாங்க. இன்னும் நான் அதை அடுப்பில் வைக்கல, வெளியில் வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பாலும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க. அடுத்தது ஒரு கப்புக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேங்க. இந்த பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் கலக்கணும். அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தால் நல்லா கட்டிகள் இல்லாமல் வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சு கலந்தோம்னா டக்குன்னு அது கெட்டி ஆகிடும். அதனால தான் தனியாக கீழே வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வைக்கலாங்க. மிச்சம் இருக்கிற எல்லா பால் பவுடரையும் இதிலேயே சேர்த்துக்கலாங்க. எல்லா பால் பவுடரையும் நான் சேர்த்துட்டேங்க. ஒரு கப் எடுத்தது அப்படியே மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல். நம்ம எடுத்த கால் கப்பு பாலுக்கும் கால் கப்பு சர்க்கரைக்கும் நம்ம சேர்த்த ஒரு கப்பு பால் பவுடர் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது பார்த்திங்களா, கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கா. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்த வாணலியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே லேசாக அப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இது உருண்டை பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் அப்படியே அடி பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். இப்போ தான் கொஞ்சமாக சூடு லேற ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ தான் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் கெட்டியாகிடும். இப்போ கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டா நமக்கு பேனில் ஒட்டாமல் வர்றதுக்காக. நம்மளுடைய பால் பவுடர் ஸ்வீட்டு நல்லா திரண்டு வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணுங்க. அது வரைக்கும் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம இறக்கிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே நமக்கு இது நல்லா இன்னும் கெட்டியாகிடுங்க. இதுக்கு மேலே வச்சோம்னா ரொம்ப இறுகிடும். இப்போது பாதி அளவு நம்ம இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாதி அளவு தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டங்க. அடுத்தது இது கூட ரெண்டே ரெண்டு சொட்டு க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப லூஸாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக அடுப்பில் வச்சு கலரிக்கோங்க. நமக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் கீழே வச்சு கலந்துக்கிறேங்க. நம்ம சேர்த்த க்ரீன் கலர் ஃபுட் கலரு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம சேர்த்த க்ரீன் கலரை ஒரு தனியாக ஒரு தட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ க்ரீன் கலரை கலந்து எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது இப்போ இந்த ஒயிட் கலர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா. இதில் இப்போ மீதி இருக்கிற இந்த மில்க் பவுடர் ஸ்வீட்டோட நான் ரெட் கலர் சேர்க்குறேங்க. இது டார்க் ரோஸாக வரும் நமக்கு. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண இந்த ரோஸ் கலரையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்படி இது ரெண்டும் நல்லா சூடு ஆறணுங்க. இப்போ நமக்கு வெளியே எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகும். உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுற கலர் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. சூடு ஆறின பிறகு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க. ஒரே மாதிரி அளவுள்ள உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம க்ரீன் கலருக்கு ஆறு உருண்டை இந்த மாதிரி வந்துச்சுங்க. அடுத்து இந்த ரோஸ் கலரையும் அதே மாதிரி கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை அதே பிடிச்சி வச்சிடணுங்க. அடுத்தது இந்த ரோஸ் கலர் உருண்டைகளையும் இதே மாதிரி நம்ம ஒன்றா வச்சிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது இப்போ நமக்கு தேவை ஃபஸ்ட்டு க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலர் முதல்ல எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு க்ரீன் கலர் எடுத்தாச்சுங்க. அதை நம்ம இப்படி நைஸாக ஓரமாக இப்படி நம்ம சின்னதாக கிண்ண மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டிகள் நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ பள்ளமாக வந்துருச்சுங்க. இப்போ ரோஸ் கலர் எடுத்து நம்ம இப்படி நடுவில் வச்சிடலாங்க. நடுவில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருவோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உருட்டி விடுவோம். நம்மளுடைய மில்க் பவுடர் ஸ்வீட்டு ஸ்டஃபிங்கோடு ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய மில்க் பவுடர் உருண்டைகளை ரெடியாக உருட்டிட்டு இந்த மாதிரி பிளேட் எடுத்து வச்சிடலாங்க ரெடியாக. இதே மாதிரி நம்மளுடைய மில்க் பவுடர் பால் ஸ்வீட் ரெசிபியை நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. நம்மளுடைய மில்க் பவுடர் ஸ்வீட் ரெசிபியை இந்த மாதிரி நல்லா நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய
மில்க் பவுடர் ஸ்வீட் ரெசிபி கட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்குங்க. ரெண்டு டேஸ்டில் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அருமையான ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.